கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்க பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம போன வீடியோவில் கவர் பண்ணாத பிளேஸ் அதெல்லாம் போயிட்டு நம்ம இப்போ வந்து கவர் பண்ண போறோம். ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கடைக்கு வந்து அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே வந்து மீன் வளர்க்குறதுக்கு டப்பெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவரில் வந்து மீனை வந்து தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. நம்ம போயிட்டு எதுவுமே கேட்கணும் அவசியமே கிடையாது. நம்மளே போயிட்டு அழகாக நம்மளுக்கு எந்த மீன் பிடிச்சிருக்கோ அந்த மீன் மேலே அப்படியே ரேட் எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம அப்படியே கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கடையில் வந்து பிளாஸ்டிக் டப்பில் வந்து இந்த மாதிரி சங்கு மீன், நத்தை, நண்டு இந்த மாதிரிலாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதேமாதிரி மீனும் பார்த்தீங்கன்னா நிறைய வகை வந்து மீன்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்க. நெக்ஸ்ட் இதை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து பெரிய டேங்க்ல வந்து சூப்பராக வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கோம், நிறைய மீன் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுலேருந்து ஒன்று ரெண்டு வாங்கிட்டு போய் நம்ம மீன் தொட்டியில் விட்டா கூட அந்த தொட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து இருக்கும். நம்ம மீனை மட்டும் பார்க்காம இது என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து வெரைட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, நிறைய கலர்ல இருக்கு. நீங்க எந்த கலர் கேட்டு வந்தாலுமே வந்து அந்த கலர் கிடைக்கும். இங்க பாருங்க, குட்டி குட்டியா நண்டு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. இதெல்லாம் நம்ம டேங்க்ல எத்தனை போய் விட்டோம்னா டேங்க் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். நான் போயிருந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டே, ஸோ கிரௌடும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம அப்படியே ஒவ்வொரு கடையை வந்து விசிட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்து சரி அந்த கடையில போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த கடைக்குள்ள போயிட்டேன். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ல வந்து நிறைய கலர் இருக்கு. அதே மாதிரி காக்டெயிலுமே வந்து நிறைய கலர்ல இருக்கு. ஸோ காக்டெயில் குட்டி வேணும்னா கூட அவங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பூனைலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு, நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக இருந்துச்சு அந்த பூனை. அதே மாதிரி இதுவுமே வந்து ஒரு கிளி தான் நினைக்கிறேன். அந்த கிளியோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ல கூட பாருங்க நிறைய கலர் வந்து இருக்கு. இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா புறா கூட அவைலபிளா இருக்கு. இந்த கடையில இந்த ரெண்டு பூனை தான் இருக்கிறதுல பெரிய பூனை, நல்லா பொசு பொசுன்னு ரெண்டு பூனையும் வந்து நல்லா பத்துட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து பூனைனாவே கொஞ்சம் அலர்ஜி, எனக்கும் பூனைக்கும் செட்டே ஆகாது. சரி எப்படியோ கிட்ட போயிட்டு அழகா போய் வீடியோ எடுத்துன்னு வந்துட்டேன். இப்ப காட்டுற மீனுங்கெல்லாம் அப்படியே பாருங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா கப்பீஸ்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு, நிறைய கலர்ல இருந்துச்சு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவர்லேயே வந்து அந்த மீனோட பிரைஸ் எவ்வளோ, அதுக்குள்ள எத்தனை மீன் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தெளிவாக வந்து எழுதிடுவாங்க. ஸோ அவங்கள கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்கு மீன் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காசு அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம அந்த கவர் அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். சண்டேன்ற வச்சு நிறைய குட்டி பசங்க அவங்களோட ஃபேமிலியோட வந்து நிறைய மீன் வந்து வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸேஷனா இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட காலையில இந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனா நம்மளுக்குமே வந்து மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஸோ நீங்க வாங்கலனாலுமே பரவாயில்ல, ஒன்ஸ் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போனாலே கொஞ்சம் மன திருப்தியா வந்து இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோல காட்டும் போதே தெரியும், நிறைய வெரைட்டில நிறைய கலர்ஃபுல்லான மீன்கள்லாம் வந்து இங்க இருக்கு. வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு மீனோட பேர்லாம் வந்து தெரியும். தெரியாத மீன் பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாகு, காக்டெயிலு, மெயினாக இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பூனை தான் வந்து நிறைய பூனை வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 15-16 பூனைக்கு மேலே வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கூண்டிலையும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ரெண்டு பூனை. ஸோ பூனை சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ நான் பூனைன்ற வாட்சி போய் நிறைய வந்து கவர் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்ஷானு தான் வந்திருக்கோம். இந்த ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபிஷ்ஷுக்கு அழகே பார்த்தீங்கன்னா அதோட மண்டை தான். ஸோ மண்டை வந்து ரவுண்டாக குண்டாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மீன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நம்ம கை எந்த பக்கம் வைக்கிறோமோ அப்படியே அந்த கை பக்கமே அந்த மீன் வரும். ஸோ இந்த மீன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நேரில் பார்க்கும் போது நம்ம அந்த மீனை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது பண்ணுறதெல்லாம் பார்த்தா இந்த ஃபிஷ்ஷோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6,000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ளவர் ஆன் ஃபிஷ் மட்டும்தான் வந்து வளர்க்குறாங்க. ஸோ மிச்சபடி எந்த மீனுமே இவங்க வந்து வாங்கி வளர்க்குறது கிடையாது. இந்த ஃப்ளவர் ஆன் பார்த்தீங்கன்னா வந்து அழகழகாக செப்பரேட்டாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கலரில் வந்து இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து லைட் ரெட்டாக இருந்துச்சு, ஒன்று பார்த்தீங்கன்னா டார்க் ரெட், ஒன்று லைட்டான பிங்க்கு. ஸோ இந்த மாதிரி கலர்லாம் தான் வந்து இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து பேரண்ட்ஸோட தான் வந்து இருந்தாங்க சண்டே லீவுன்ற வாட்சி. நெக்ஸ்ட் ஒரு கடைக்குள்ளே போனால் பாம்புலாம் விற்கிறாங்க. என்னக்கா பாம்புலாம் விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்டால் தம்பி அது பாம்பு இல்லைப்பா அது மீன் தான்ப்பா அப்படின்றாங்க. என்னக்கா பாம்பு மாதிரியே இருக்குது இதை போய் மீனு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாப்பா அது பாம்பு மாதிரியே இருக்கும் ஆனால் அது மீன் தான் அப்படின்றாங்க. அந்த மீனை பார்த்தா வந்து எனக்கு மீன் மாதிரியே தெரில, நேரில் பார்க்கும்போது எனக்கு தரமாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, உண்மையாகவே வந்து அது பாம்பு மாதிரி தான் இருந்துச்சு.
நம்ம பாதி கவர் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்துருச்சு. ஸோ மழை நினைக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒதுங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம வீடியோலாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்க என்னைக்குதான் வந்து சண்டே ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சுன்னா நீங்க வந்து சண்டே வந்து கொஞ்சம் ஜாலியா வந்து மீன்களெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எதனா மீன் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து நீங்க வாங்கிட்டு போகலாம். இன்னொரு விஷயம், இங்க வந்து இன்னும் ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவே நீங்க வந்து கடையில் போய் வாங்கினீங்கன்னா அதிக ரேட்டு சொல்லுவாங்க. இதே நீங்க இந்த மார்க்கெட்ல வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேங்க் சைஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய டேங்க்லாம் வந்து இருக்குது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு டேங்க் சைஸ் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு சொன்னால் கூட கஸ்டமைஸ் பண்ணி வந்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் டேங்க்குக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே வந்து அங்கே கிடைக்கும். ஸோ ஸ்டோன்ஸ்லேருந்து அப்புறம் வேருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர்லாம் வந்து அழகாக அந்த தண்ணிக்குள்ளே வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டேங்கோட டெக்கரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டாகுக்கு தேவையான கேஜ் கூட இருக்குது. சில இடத்துல வந்து டாகு வந்து கேஜில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தேவையான கேஜ் கூட இங்கே இருக்குது. கலர் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நிறைய கலர்ல வந்திருக்கு. பிளாக், ஒயிட், மிக்சிங் கலர், எல்லா கலர்லயுமே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கோட கீழே வைக்கிற அந்த ஸ்டாண்டிலிருந்து லவ் பேர்ட்ஸ் கேஜிலிருந்து, லவ் பேர்ட்ஸ் கேஜ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதில் காக்டெயில் கூட ரொம்ப தாராளமாக வந்து வளர்க்கலாம். இந்த பெரிய கேஜில் வந்து எத்தனை பேர்ட் வேணால் வளர்க்கலாம். ரொம்ப பெரிய கேஜ். ஓகே கைஸ், அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, டாடா, பை பை, சி யூ.